ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழில் என்ன அப்படின்னா இந்திய பழங்குடியினர்கள். இந்த டாபிக் நம்மளோடதுல டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எங்கே இருக்கும்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜியாகிரஃபின்றது மட்டும் கிடையாது, நம்மளோட ஜிகே அதுலேயுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எத்தனை ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கவுங்க என்னென்ன ரீஜன்ஸில் இருக்காங்க, அதாவது எந்தெந்த இடங்களில் வசிக்கிறாங்க, இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மூணு டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ், அதாவது மூன்று பிரிவுகளாக பார்க்க போகிறோம். முதல் பிரிவில் என்னென்னா, நம்ம சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கும் இந்த பழங்குடியினர் மக்கள், இவங்கள பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். செகண்ட் என்னென்னா, புக்கை தவிர்த்து டிஎன்பிஎஸ்சிக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, நம்ம வெளியே இருந்தும் ஒரு சில பழங்குடியினர் குழுக்களும் அவங்க வந்து வசிக்கும் இடங்களையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு, அது வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும். தமிழ்நாடில் இருக்கும் பழங்குடியின மக்கள்களில் யார், அவங்க தமிழ்நாடில் எந்த பகுதியில் வந்து வசிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை இப்படி மூன்று பிரிவுகளாக தான் பார்க்க போகிறோம். முதல் பிரிவு சமச்சீர் புக்கில் இருக்கிறது, நம்மளுடைய சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கிற மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்துருவோம். செகண்ட் வந்து புக்கை தவிர்த்து வெளியிருக்கும் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடியின குழுக்கள், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இந்த டாபிக் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எங்கே இருக்கும்னா, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் வந்து மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்றது முக்கியமான பழங்குடியின கூட்டம் தான். இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சமச்சீர் புக்குன்னு சொன்னதில் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா, நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கில் பேஜ் 105 இங்கே தான் வந்து இந்த மேஜர் ட்ரைப்ஸ், இந்திய பழங்குடியினர் மக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அது எங்கே இருக்குன்றது சமச்சீர் புக்கில் ரெஃபர் பண்ணணும்னா, இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கில் பேஜ் 105 போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண வீடியோவோட கண்டென்ட் மொத்தமாகவே அந்த புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. மெயினாக மேஜர் ட்ரைப்ஸ், அதாவது மேஜர் ட்ரைப்ஸ்ன்றது கிடையாது, நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு தான் படிக்கணும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே லைன் பை லைன் மக்கப் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத பாயிண்ட்டெல்லாம் மனசில் ஏற்றிட்டு போயிடக்கூடாது. ஸோ எக்ஸாம்க்கு என்ன கேட்பாங்கன்றது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ மேஜர் ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடியின மக்கள்னாலே டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாக 99% கேட்குற கொஷின் என்னென்னா, பழங்குடியினர் மக்கள் பேர், அவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்க, இதுதான் வந்து மேஜராக உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நம்மளோட இந்த சமச்சீர் புக் பேஜ் நம்பர் 105 போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது சில சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 99% மேஜர் ட்ரைப்ஸ்னாலே ட்ரைபல் குரூப்பும் அவங்க வசிக்கும் இடம்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வரும். ஸோ நான் அதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்கட்டில் ஈஸியாக ட்ரிக்ஸ் வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றது, ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு 1 mark வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் யோசனையே பண்ணக்கூடாது. ஸோ ட்ரிக்ஸில் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த டாபிக் படிக்கிறதுலையே மிகவும் ஈஸியான வழி. ஸோ என்னென்ன நம்ம புக்ஸில் கொடுத்துருக்காங்க, ட்ரைபல் பீப்புள் யார் யார், அவங்க என்னென்ன ஸ்டேட்லேயும் வசிக்கிறாங்கன்றதை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்தியாவின் பழங்குடியினர். ஏன் பழங்குடியினர் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா, இந்தியாவோட பழமையான மக்கள், அதாவது இந்தியாவின் சொந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்திய மண்ணிற்கே உரிய மக்கள் யாருன்னா இந்த பழங்குடியின மக்கள் தான். நம்ம சாதாரணமான இந்த மக்கள் தொகை பெருக்கம், இன்றைக்கி இருக்கும் இந்த மாடர்ன் பீப்புள் எல்லாமே எங்கிருந்து வந்திருப்போம் அப்படின்னா, இந்த பழங்குடியினர் மக்களில் இருந்து தான் மலைகள்லையும் காடுகளில் இருந்தும் திரிந்து ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் நகர்ந்து வந்து நம்ம வந்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்திய மக்கள் தொகை அப்படின்றதே ஆரிஜின் மையப்புள்ளி என்ன அப்படின்னா பழங்குடியின மக்கள் தான். ஸோ அதனால தான் இந்த பழங்குடியின மக்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஆகணும், ஏன்னா இந்தியாவின் மண்ணின் மைந்தர்களே எந்த பழங்குடியின மக்கள் தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இன்றைக்கி இருக்கும் இந்த மக்கள் தொகை கூட்டம், இந்தியாவில் பல்வேறு ஸ்டேட்ஸில் பல்வேறு ரேஸ், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் வந்து தொடங்கின இடம் அங்கிருந்து தான். ஸோ இப்போதைக்கும் அந்த பழங்குடியின மக்கள் யார், ஏன் நம்ம இன்றைக்கி பழங்குடியின மக்களை வந்து தனியாக பார்க்குறோம் அப்படின்னா, காடு இன்னமும் அவங்க காடுக்குள்ளேயும் மலைகளிலையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் யார் யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட பாப்புலேஷன், அதாவது இந்த எஸ்டி பீப்புள் இவங்களுடைய பாப்புலேஷன் என்ன அப்படின்னா, 84.4 மில்லியன். கிட்டத்தட்ட வந்து நம்ம வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ட்ரைப்ஸ் இருக்கிறது நம்ம இந்தியாவில் தான். ஸோ
மிகப்பெரிய பழங்குடியினர் கூட்டம் வந்து இருக்கிறது இந்தியாவில் தான். அப்போ பாருங்கள், இந்தியா எவ்வளோ பழமையான நாடுன்ட்டு. ஒரு நாட்டின் பழமை, ஒரு நாட்டின் வரலாறு யாரால் நிர்ணயிக்கப்படும்னா அங்கே வாழ்கிற மக்களை வச்சு தான். ஸோ பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வாழும் ஒரு தேசம், ஒரு நாடு எதுனா உலகளவிலேயே அது இந்தியா தான். எவ்வளவு மக்கள் வாழறாங்கன்னு பாருங்கள், 84.4 மில்லியன் மக்கள் இன்னமும் மலைகளிலும் காடுகளிலும் தன்னுடைய கல்ச்சர், அதாவது கலாச்சாரத்தையும் தனக்காக இருக்கும் ஒரு விஷயத்தை விடாமல் எவ்வளோ வைராக்கியமாக வாழறாங்க அப்படின்றது இந்த நம்பர்ஸ் மூலயமா நமக்கு தெரிகிற ஒரு பெருமையான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இருக்கும் இந்த பழங்குடியின மக்கள், நம்ம புக்கில் இருக்கும் பழங்குடியின மக்கள் அவங்க என்ன ஸ்டேட்ஸில் வசிக்கிறாங்க, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ட்ரிக்ஸ் மூலயமா ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பில்ஸ்கள். இவங்க வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமான பழங்குடியினர் இருக்கும் ஒரு நாடுன்னு சொன்னோம். அப்படிப்பட்ட இந்திய நாட்டில் அதிக அளவில் இருக்கும் ட்ரைபல் குரூப்ஸ், பழங்குடியின மக்கள் யாருன்னா இந்த பில்ஸ் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பில்ஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கனா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த பில்ஸை வந்து இரண்டு இனக்குழுக்களாக பிரிக்கிறாங்க. தூய பில்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜபுத்திர பில்ஸ் அதாவது ஈஸ்டர்ன் பில்ஸ். இந்த பில்ஸுக்குள்ளேயே இரண்டு கூட்டங்கள் இருக்குது, ஒன்று சென்ட்ரல் பில்ஸ், ஒன்று ஈஸ்டர்ன் பில்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா தூய பில்ஸ், ராஜபுத்திர பில்ஸ், இல்லை அப்படின்னா மத்திய பில்ஸ், கிழக்கு பில்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்போது இது எவ்வளோ பெரிய கூட்டம்ன்றதை பாருங்களேன். நம்ம சாதாரணமாகவே பழங்குடியின மக்கள்னாலே நம்ம என்ன நினைப்போம், ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன ஊரில் வசிக்கும் ஒரு சிறிய கூட்டம் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த கூட்டத்துக்குள்ளேயே பிரிவுகள்லாம் இருக்குது அப்படின்னா இப்போது எவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து யூகிக்க முடியுது. ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ராஜாக்கள்லாம் வந்து வரி வசூலிப்பாங்க, வரி வசூலித்தாலே அதுக்கு என்ன கொடுக்கணும், பில்லு கொடுக்கணும். அந்த மாதிரி பில்ஸ் அப்படின்றது ராஜா. ஸோ ராஜாக்கள் அதான் ராஜஸ்தான், அவங்க வந்து வரி வசூலிச்சுட்டு பொதுமக்களுக்கு பில்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பில்ஸ் ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோண்டுக்கள். இவங்க வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருக்காங்க. சென்ட்ரல் இந்தியானால் மத்திய பிரதேஷ், அப்புறமா கீழே கொஞ்சம் மகாராஷ்டிரா, கொஞ்சம் குஜராத்து, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, இதெல்லாம் வந்து சேர்ந்து வர்றது தான் நம்ம சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு சொல்வோம். இவங்க இந்த மாநிலங்களெல்லாம் பரவலாக இருப்பாங்க. இவங்க பேர் என்னென்னா கோண்ட்ஸ். இவங்க தான் இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா பெரிய பழங்குடியினர் குழுக்கள், அதாவது மக்கள் தொகையில் அதிகம் வந்து பில்ஸ்கள் தான். குழு குழுவாக குரூப் குரூப்பாக இருக்கிறதுல பெரிய பழங்குடியினர் வந்து கோண்ட்ஸ் தான். ஸோ இந்த கோண்டுக்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ கிரவுண்டு எங்கே இருக்கும்னா பில்டிங்லாம் சுற்றி கட்டியிருப்பாங்க, நடுவில் தான் கிரவுண்டு இருக்கும். ஒரு ஸ்கூலையோ ஒரு காலேஜோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டு வந்து நடுவில் தான் இருக்கும். ஸோ நடு மத்திய இந்தியா. ஸோ கிரவுண்ட்ஸை வந்து கிரவுண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுண்டு வந்து நடுவில் மத்தியில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரவுண்ட்ஸை வந்து சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் சாந்தல்ஸ், சாந்தலர்கள். இவங்க வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னா அசாம், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட். சாந்தலர்களை வந்து பௌஜாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணோட பேர் மாதிரி, சாந்தமாக இருக்கவங்க வந்து பெண்கள் பொதுவாக வந்து சாந்தமாக இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணோட பேர் என்னென்னா பௌஜா அப்படின்ட்டு. பி ஃபார் பீகார், ஓ ஃபார் ஒடிசா, டபுள்யூ ஃபார் வெஸ்ட் பெங்கால், ஜே ஃபார் ஜார்க்கண்ட், ஏ ஃபார் அசாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தலர்கள் சாந்தமாக இருக்கிறது பெண்கள். ஸோ பெண்கள் பொதுவாக சாந்தமாக இருப்பாங்க. அந்த பெண்ணின் பேர் என்னென்னா பௌஜா அப்படின்ட்டு. அப்புறம் முண்டா. இவங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. இந்த முண்டா கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகளாக கூட நிறைய பேர் இருக்காங்க. சில சிஎம்லாம் பார்த்திங்கன்னா முண்டாஸ் அப்படின்ற பேர் வந்து நீங்கள் பொதுவாக அரசியல்வாதிகள் கிட்டலாம் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே பழங்குடியின மக்களாக இருந்து இன்றைக்கி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த முண்டாஸ் பழங்குடியின மக்கள் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முண்டாஸ் எங்கே கட்டுவோம், தலை மேலே தானே கட்டுவோம். முண்டாஸ் அப்படின்றது அந்த தலைப்பாக்கு மாதிரி, அது தலையில் தான் கட்டுவோம். ஸோ தலை ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முண்டா வந்து கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முண்டாஸ் ஜார்க்கண்ட், தலை ஜாக்கிரதையாக, அதாவது அடிப்படாமல் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு அந்த ஜாக்கிரதைன்றது தான் ஜார்க்கண்ட். ஸோ முண்டா ஜார்க்கண்ட். அடுத்தது வந்து காசி இன மக்கள். இவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா மேகாலயாவில் இருப்பாங்க.
ஸோ காசி அப்படின்னாலே நமக்கு என்ன சிவபெருமான் தான் ஞாபகம் வருவார். சிவன் வந்து காசி மலையில் இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்து படங்கள்லாம் இப்போ தெய்வங்கள்லாம் வரதாக இருந்தால் அப்படியே புக புகையாக மேகம் போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து கடவுள் வரப்போகிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ காசியில் வந்து இருக்கும் சிவன் சுற்றி பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி மேகக்கூட்டங்களை மேகாலயானும் காசி, ஸோ காசினாலே உங்களுக்கு டக்குன் சிவன் ஞாபகம் வந்துடும். சுற்றி மேகக்கூட்டங்கள் இருக்கிற மாதிரி பழைய கால படத்துலலாம் காட்டுவாங்க. அதனால் மேகத்தை வந்து மேகாலயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்காமி, ஸோ இது வந்து நாகாலாந்தில் இருக்கும் ஒரு பழங்குடியின மக்கள். ஸோ நாகாலாந்தில் ரொம்ப நிறைய பழங்குடியின மக்கள் இருக்காங்க. மெயினாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், 8 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, சிக்கிம், மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, அந்த மாதிரி வந்து திரிபுரா, இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் வந்து நம்மளோட அசாம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி 8 மாநிலங்கள் வந்து நம்மளோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சைனீஸ் ரேஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லா அந்த ஊர்கள் அந்த ஸ்டேட்களில் மொத்தமாக பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ நிறைய பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. நம்ம புக்கில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை கவர் பண்ணிடுறேன். இதுக்கு கீழே வந்து அதை தவிர்த்து புக்கை தவிர்த்து இருக்கும் முக்கியமான பழங்குடியின மக்கள்லாம் யாருன்றதை நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு நாகாலாண்டில் பார்த்திங்கன்னா காசி இனக்குழுவை மட்டும் மேகாலயாவில் வந்து காசியும் நாகாலாந்தில் பார்த்திங்கன்னா அங்காமி இனக்குழு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாகம் அப்படின்னா நாகம் என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் வந்து நாக்கை காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நாக்கு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும், காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்காமி நாகம், நாகம் வந்து நாக்கை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. பூட்டியா, இவங்க வந்து சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ சிக்கனமாக இருக்கவங்க பணத்தை என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணாமல் உள்ளே பூட்டி பூட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அவன் ஒரு சிக்கனக்காரன் பணத்தை உள்ளே பூட்டி பூட்டி வச்சுருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிக்கனம் சிக்கிம், பூட்டியா அப்படின்றது பூட்டி. செஞ்சு, இவங்க வந்து ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ரெண்டுத்தையும் பிரித்து செஞ்சு விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ செஞ்சு அப்படின்றது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா. கிரேட் அந்தமானேஸ், ஸோ பேர்லேயே அந்தமானேஸ் இருக்குது. ஸோ அந்தமான் தீவுங்கள். சென்டினலிஸ் அப்படின்றது அந்தமான் ஐலாண்ட். ஸோ சென்டினலிஸ் மக்களை பற்றி நீங்கள் நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் வந்து அந்த சென்டினலிஸ் தீவு மக்களை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து மிஷன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யலான்னு போன அவரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நீங்கள் பரவலாக நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த சென்டினலிஸ் மக்கள் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா தன்னை தற்காத்துக்கொள்ள. அவங்களுக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ அதனால் வெளியிருந்து வர எல்லாருமே தன்னை அட்டாக் பண்ண தான் வராங்கன்னு நினச்சி அவங்க எல்லாருமே அவங்க வந்து கொண்டுடுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த சென்டினலிஸ் மக்கள் பற்றி நம்ம நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமான் நிக்கோபாரில் வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஐலாண்டான நார்த் சென்டினலிஸ் அந்த ஐலாண்டில் இருக்கிறவங்க தான் வந்து சென்டினலிஸ். ஆனால் பொதுவாக நீங்கள் அந்தமான் ஐலாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா மனிதனுக்கு எப்போவுமே சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சென்டினலிஸ் அந்தமான் ஐலாண்ட். ஸோ இந்த 10 ட்ரைப்ஸ் தான் நம்மளோட புக்கில் வந்து சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்குது. 12th ஜியாகிரஃபி புக் பேஜ் 105 நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இந்த பேஜில் நீங்கள் படிக்க வேண்டியதும் இந்த கண்டென்ட்ஸ் மட்டும்தான். இதுவே எக்ஸாமுக்கு ரொம்ப 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 போதுமான அளவு. நான் திருப்பி ஒரு தடவை ஷார்ட்கட்டையும் ட்ரைப்ஸையும் சொல்லிவிட்டு நான் கீழே அடுத்த டாப்பிக்கு போகிறேன். ஸோ பில்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, ராஜாக்கள் வந்து வரி வசூலிச்சுட்டு பில் கொடுப்பாங்க அப்படின்னும். கோன்ஸ் வந்து சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்திய பகுதியை சேர்ந்தவங்க. கிரவுண்ட் எப்போவுமே பில்டிங்க்கு, ஸ்கூலாக காலேஜ் பில்டிங்க்கு நடுவில் இருக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து இந்தியாவுக்கு நடுவில் இருப்பாங்க அப்படின்ட்டும். சாந்தல்ஸ், இவங்க வந்து பௌஜா. ஸோ சாந்தமாக இருப்பவர்கள் பெண்கள். ஸோ பெண்கள் அந்த பெண்ணில் யார் அப்படின்னா பௌஜான்னு ஒரு பெயர் கொண்ட பெண் ரொம்ப சாந்தமாக இருப்பா. பி ஃபார் பீகார், ஓ ஃபார் ஒடிசா, டபிள்யூ ஃபார் வெஸ்ட் பெங்கால், ஜே ஃபார் ஜார்க்கண்ட், ஏ ஃபார் அசாம். அப்புறம் முண்டா. ஸோ முண்டாஸ் வந்து நம்ம தலைமையில் கட்டுவோம். எதுக்கு அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு. ஸோ முண்டாஸ் ஜார்க்கண்ட். அப்புறம் காசி மேகாலயா. காசியில் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார். ஸோ சிவன் இருக்கும் இடத்துலலாம் ஒரே புகையாக மேகங்கள் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதனால் காசி மேகாலயா. அங்காமி நாகாலாண்ட். ஸோ நாகம் எப்போ பார்த்தாலும் நாக்கை வெளியே காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்காமி நாகாலாண்ட். பூட்டியா சிக்கிம், சிக்கனமானவன் பணத்தை பார்த்தாலும் பூட்டி பூட்டி வச்சுருப்பான். செஞ்சு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானும் பிரித்து செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ கிரேட் அந்தமானிஸ், பேர்லேயே அந்தமானிஸ். ஸோ அந்தமான் தீவுகள். அப்புறம் சென்டினலிஸ், அதுவும் அந்தமான் ஐலாண்ட் இல்லை அந்தமான் தீவுகள்.
இது எப்படின்னா மேன் மனிதனுக்கு எப்போவுமே சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சென்டினலிஸ் அந்த மான் இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. இது தவிர்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இனக்குழுக்கள் யார் அப்படின்றத பார்ப்போம். ஆர்டிக்கல் 366 இது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஆர்டிக்கல் இந்த ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள் இவங்களுடைய உரிமைகள் பற்றியும் அவங்களுக்கு தர வேண்டிய விஷயத்தை பற்றியும் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 366 அதில் ப்ராக்கெட்டில் 25 அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப் பீப்புளுக்கு கிடைக்க வேண்டிய எக்கனாமிக் க்ரோத், அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய், அவங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு, அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ஆர்டிக்கிள்குள்ளே தான் இருக்குது. எதை வச்சு ஒரு குழுவை வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஆர்டிக்கல் 342 நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் இனக்குழுக்களெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி இனக்குழுக்கள் எல்லாமே ஷெட்யூல்டு ட்ரைப். ஷெட்யூல்டு ட்ரைப்னால் இவங்க அரசுக்கு கீழே வருவாங்க. ஷெட்யூல் அப்படின்றது நம்மளோட அட்டவணை, அதுதான் வந்து ஷெட்யூல்டு. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு தான் இவங்களோட நல்ல திட்டங்களையும் இவங்களோட வளர்ச்சிக்கும் உதவணுன்ற காரணத்துக்காக இவங்க எல்லாரையும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலும் ரொம்ப முக்கியம். 342 இதுதான் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். யார் யார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்? எல்லோரும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லிட மாட்டாங்க. இந்திய கவர்மெண்ட் அங்கீகரிக்கும் இவங்கெல்லாம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். அப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 342. இந்த ஆர்டிக்கல் மூலமா அங்கீகரிக்கப்பட்ட ஷெட்யூல்டு ட்ரைப் அந்த மக்களுக்கு உதவும் போக்கு வந்து ஆர்டிக்கல் 366 வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி இருக்கும் முக்கியமான ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் யார் அப்படின்னா, திவா அப்படின்னு ஒரு ட்ரைபல் குரூப், இவங்க வந்து லலுங் அப்படின்னு இவங்களோட பேர், லோக்கல் நேம் வந்து லலுங் பட் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து திவா அப்படின்ற பேரில் இருப்பாங்க. ஸோ இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னா அசாம் மேகாலயா. இவங்க தான் வான்சுவா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் வான்சுவா ஃபெஸ்டிவல். இப்போ நம்ம எப்படி இங்கே தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இந்த மக்கள் வான்சுவா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. இந்த வான்சுவா ஃபெஸ்டிவலை கொண்டாடும் இனக்குழுக்கள் யாருன்னா திவா அப்படின்றவங்க. இது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா அசாம் மற்றும் மேகாலயாவில் இருக்காங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தவா சாமும் மேகா, சாமன் பையனும் மேகான்ற ஒரு பொண்ணும் தவாவில் வந்து அதாவது தவாவில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாம் அண்ட் மேகாலயா திவா. இருளா ட்ரைப் ஸ்னேக் கேச்சர்ஸ் தமிழ்நாடு. ஸோ இருளர்கள், நம்ம இப்போது ப்ரெசண்ட்டாக ஜெய்பீம் படம்லாம் வந்துச்சுல, அதில் இருளர்கள் பற்றி நிறையா கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இருளர்கள் அப்படின்னாலும் தமிழ்நாடு அப்படின்றது டக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். அபூஜா மரியா, இவங்க வந்து சத்தீஸ்கர் பாஸ்டர் மான் அதாவது பாஸ்டர் பகுதியை வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து பர்டிகுலர்லி வலரினபிள் ட்ரைபல் குரூப். இது என்னன்றதை நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுது என்னென்னா, அபூஜா மரியா இவங்க வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்றது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சாட் சிலவங்களாம் சாட் பண்ணும்போது தன்னையே மறந்து சாட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மறந்து அதுதான் மரியா, சாட் சத்தீஸ்கர் மறந்து சாட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுதான் வந்து அபூஜா மரியா. இந்த செஞ்சு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் ரெண்டுத்தையும் பிரித்து செஞ்சிட்டாங்க. ஸோ செஞ்சு ப்ரூ அப்படின்னு ஒரு ட்ரைபல் குரூப் இருக்குது, அவங்க வந்து ரியாங் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. இவங்க என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, திரிபுரா மிசோரம் அசாம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ப்ரூ காஃபி, காஃபியை வந்து சாம் அப்படின்ற ஒரு பையன், ராம் அப்படின்ற ஒரு பையனுக்கு ப்ரூ காஃபி பூரா கொட்டி பாலில் நல்லா போட்டுத்தரான், பூரா பால்லையும் ப்ரூ காஃபி கொட்டி போட்டுத்தரான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் வந்து இனிஷியல் வார்த்தைகளை யூஸ் பண்ணலைன்னா, எம்ஏடின்னு கூட இதுக்கு ஷார்ட்கட் சொல்லலாம், ஆனால் அந்த எம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும், மிசோரமா மேகாலயாவா மணிப்பூரான்ற டவுட்டு வரும். அதனால இந்த வார்த்தையை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சின்ன கதை மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடி நான் திவாக்கு சொல்லும்போது அதனால தான் நான் சொன்னேன் சாம் மேகா. ஸோ சாம் மேகா தவாவில் சமைப்பாங்கன்றதும் அதே மாதிரி தான். இந்த ஏன்னா இந்த 8 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஷார்ட்கட்டையும் நம்ம கிளியராக வைக்கலைன்னா எக்ஸாமுக்கு போய்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நான் வார்த்தைகளை வச்சு இல்லை வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸை வச்சு சொல்லாமல். இதில் என்னென்னா, ப்ரூ காஃபி வந்து சாம் ராமுக்கு பூரா பாலையும் காய்ச்சி ப்ரூ காஃபி வந்து போட்டு கொடுக்குறான், இதுதான் வந்து ஷார்ட்கட். அப்புறம் ஜோமி, ஜோமின்ற ட்ரைப், இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா நாகாலாந்து மிசோரம் அசாம் மணிப்பூர், இங்கெல்லாம் வந்து ஜோமின்ற ட்ரைப் வந்து இருக்காங்க. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா மேன்
அப்படின்ற ஒரு சாரி எம்எம்ஏஎன் மேல் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். இந்த மேன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அதாவது இதில் இருக்கும் இந்த ஸ்டேட்ஸை மட்டும், எம் ஃபார் மிசோரம், எம் ஃபார் மணிப்பூர், ஏ ஃபார் அசாம், என் ஃபார் நாகாலாண்ட். ஸோ இந்த மேனை மட்டும் கொஞ்சம் பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கும் நான் அந்த ஸ்டேட்டோட முன்பகுதியோ பின்பகுதியோ சேர்த்து தான் கொடுத்துருப்பேன். ஜோமிக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மேன் எம் ஃபார் மிசோரம், எம் ஃபார் மணிப்பூர், ஏ ஃபார் அசாம், என் ஃபார் நாகாலாண்ட். ஜோமின்ற ட்ரைப் வந்து மேன். ஏன்னா ஜோமி அப்படின்றது நம்ம வந்து மிருதன் படத்துலலாம் ஜாம்பி அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அதாவது அவங்க வந்து மனிதர்கள் வந்து கடிக்கும் பொழுது ஜாம்பிக்கெல்லாம் மாறுவாங்க. அதாவது அந்த மாதிரி வந்து மனிதர்கள் தான் வந்து ஜாம்பிக்கெல்லாம் மாறுவாங்க, மேன் தான் ஜாம்பியாக மாறுவாங்க. ஸோ ஜாம்பியை வந்து மேன். இது வந்து ஷார்ட்கட்காக நான் சொல்கிறது தான், இதை தப்பாலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. என்னடா எல்லாத்தையும் ஷார்ட்கட்லேயே சொல்லித்தராங்கன்ட்டு. ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணணும்னா நம்ம அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஷார்ட்கட்டில் மனப்பாடம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் புரிந்து படிக்க வேண்டிய விஷயத்த புரிஞ்சு தான் படித்தாகணும். அதுக்கு நம்ம ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எதுக்கு புரிஞ்சு படிக்கணும், எதுக்கு ஷார்ட்கட் வைக்கணுன்றதை தெரிஞ்சு படிச்சிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். ஸோ ஜோமின்ற ட்ரைபு வந்து மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கோன்யாக், இது வந்து நாகாலாண்டில் இருப்பாங்க. இவங்களோட லார்ஜஸ்ட் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இந்த கோன்யாக் ட்ரைப்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அது கின்னஸ் ரெக்கார்ட்லேயே பெரிய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்ற அவார்டை வந்து வாங்குச்சு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நாகம் வந்தால் படையே நடுங்கும், பாம்பு பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்லுவோம்ல. ஸோ படையில் வந்து எல்லோரும் எப்படி நிற்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நிற்பாங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்பாங்க. பாம்பு பார்த்தோன்னே அப்படியே ஆடி கோணையாக போயிடும் அந்த லைன். ஸோ கோனியா நாகாலாண்ட். அப்புறமா சக்பா மணிப்பூர். ஸோ மணி காசு இருந்துச்சுன்னா எப்போவுமே என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இருக்கா இல்லை கம்மியாயிடுச்சா இல்லை யாராவது தூக்கிட்டு ஓடிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மணி சக்பா. அப்புறம் ராஜஸ்தான் சிப்பா. ராஜாக்கள்லாம் சிப்பாய் வச்சுருப்பாங்க. ஸோ ராஜஸ்தான் சிப்பா. அப்புறம் அந்தமான நிக்கோபார் சென்டினலிஸ். நான் முன்னாடியே சொன்ன மேன்னாலே சென்டிமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். யானாதி அப்படின்றது ஆந்திர பிரதேஷ். இந்த பேர்லே பார்த்தீங்கன்னா ஆன் அப்படின் இருக்கும், ஆன்னா ஆந்திர பிரதேஷ். அப்புறம் அப்பாத்தினி, இது வந்து அருணாச்சல் பிரதேஷ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அப்பாத்தினி, ஆ பா ஏ அருணாச்சல், பி வந்து பிரதேஷ், அப்பாத்தினி அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்டிங்ஸை வச்சு நான் சின்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை தவிர்த்து இன்னும் பெஸ்ட்டாக எதாவது ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்க முடியும்னாலும் தாராளமாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குனாலும் நீங்கள் இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கும் ஒரு முக்கியமான ட்ரைபல் பீப்புள் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சமச்சீர் புக்கை தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ என்னென்னா திவா, இவங்க வந்து தவா, திவாவை தவா. ஸோ என்னென்னா அசாம் சாமனும் மேகாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தவாவில் சமைச்சு சாப்பிட்றாங்க. சாமன்றது அசாம், மேகா அப்படின்றது தான் மேகாலயா. இருளா ட்ரைப், பேர்லேயே இருளர்கள், இருள் அப்படின்னாலே இரவு நேரம். ஸோ இருளாஸ் அப்படின்றது தமிழ் பெயர்னா தமிழ்நாடு. அபுஜா மரியா சத்தீஸ்கர். சாட் பண்ணும்போது சிலவங்க தன்னையே மறந்து சாட் பண்ணுவாங்க. செஞ்சு தெலுங்கானா. ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ரெண்டுத்தையும் பிரித்து செஞ்சுட்டாங்க. ப்ரூ திரிபுரா மிசோரம் அசாம். ஸோ சாம்ன்ற பையன் ராமன்றவனுக்கு பூரா பாலையும் காய்ச்சி ப்ரூ காஃபி போட்டு கொடுக்குறான். ஜாமி, இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து மேன், எம்எம்ஏஎன் ஹியூமன். ஹியூமன்ஸ்னால் வந்து ஜாம்பியா, மேன் தான் ஜாம்பி, ஜோமியாக மாறுவாங்க. ஸோ இங்கே எம் அப்படின்றது மிசோரம், இன்னொரு எம்ன்றது மணிப்பூர், ஏன்றது அசாம், என்னன்றது நாகாலாண்ட். அப்புறம் கோன்யாக். ஸோ நாகாலாண்ட். ஸோ நாகத்தை பார்த்தா ஸ்டெயிட்டாக நிற்கிற படம் கூட கோனையாக போயிடும் அப்படின்றதுனால கோன்யா நாகாலாண்ட். சக்பா மணிப்பூர், மணி காசு எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ராஜஸ்தான் சிப்பா, ராஜாக்கள் எப்போவுமே சிப்பாய்கள் வச்சுருப்பாங்க. அந்தமான நிக்கோபார் சென்டினலிஸ், மேன் எப்போவுமே சென்டிமெண்ட்டுக்கு அதிக வேல்யூ கொடுப்பான். யானாதி ஆனா அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். அப்புறம் அப்பாத்தினி அருணாச்சல் பிரதேஷ். இது ஏபி அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏபின்னா ஆந்திர பிரதேஷ் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அப்பாத்தினி அப்படின்ற ட்ரைப் வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஏபி அதாவது அருணாச்சல் பிரதேஷ், அப்பாத்தினின்றது அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு பழங்குடி இன மக்கள். இதுவும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம இந்திய அளவில் பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு அளவில் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்நாடு பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடில் 36 பழங்குடி இன மக்கள் வந்து இருக்காங்க. அதில் வந்து பர்டிகுலர்லி வலியர்னபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்றவங்க 6 பேர் இருக்காங்க. ஸோ என்னது இது பர்டிகுலர்லி வலரினபிள் ட்ரைபல் குரூப்ஸ்? இவங்க யார் அப்படின்னா, இருக்கும் பழங்குடியின கூட்டத்திலேயே மிகவும் கம்மி பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை ரொம்ப சுருங்கி கொண்டே வந்து அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு என்னென்னா அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு. அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி, நமக்கு ஃப்ரிட்ஜு, அப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்ஃபோன், இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இந்தியா நாடு மாறிக்கிட்டே வருது. ஆனால் இன்னமும் இந்த பழங்குடியினர் மக்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சாதாரணமான எளிமையான நிலைமையில் இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாததுனால வெளி உலகத்தை ரீச் பண்ண முடியாமல், ரொம்ப பணம் சம்பாதிக்க முடியாமல் இவங்களாம் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் வந்து இருப்பாங்க. மக்கள் தொகை கம்மியாகவும் வருமானம் கம்மியாகவும் இருக்கும் ட்ரைபல் குரூப்ஸை தான் பர்டிகுலர்லி வலியரினபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு அளவில் 36 குரூப்ஸ் இருக்காங்க, அதில் 6 பேர் இந்த பர்டிகுலர்லி வலியரினபிள் ட்ரைபல் குரூப்ஸ். இந்திய அளவில் இந்த பர்டிகுலர்லி வலியரினபிள் ட்ரைபல் குரூப்ஸ் எத்தனை பேர்னா 75 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த 6 பேர் யார்? இந்த பர்டிகுலர்லி வலியரினபிள் ட்ரைபல் குரூப்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் அளவில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிகாஸ் நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா தோடாஸ் படுஹாஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை தவிர்த்து இந்த 6 குரூப்பை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தோடாஸ் இவங்க வந்து நீலகிரி மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க. அக்ரிகல்ச்சர், வேளாண்மை மெயினாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. கேரட்டு, முட்டைகோசு, பீட்ரூட் இந்த மாதிரி வந்து மலையில் வளரக்கூடிய காய்கறிகள்லாம் வளர வச்சு வந்து விற்கிறது தான் இவங்களோட முக்கிய தொழில். ஸோ தோடாஸ் நீலகிரி மாவட்டம். இருளாஸ் இவங்களும் நீலகிரி மாவட்டம். இருளர்கள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பு பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்புறம் குறும்பா இவங்களும் நீலகிரி மாவட்டம். ஹனி கலெக்ஷன், தேனை வந்து சேகரிக்கும் தொழில் பண்ணுறாங்க. கோட்டாஸ் இவங்களும் நீலகிரி மாவட்டம். பிளாக் ஸ்மித் அண்ட் ஹீலர்ஸ் இரும்பு தொழில், அதாவது இரும்பு தச்சர் தொழில் செய்கிறவங்க. ஹீலர்ஸ் அப்படின்னா மூலிகை மருந்து மூலம் நோய்களை வந்து குணப்படுத்தும் மருத்துவம் வந்து தெரிஞ்சவங்க இந்த கோட்டாஸ். ஸோ இந்த 4 இனக்குழுக்கள் இவங்க எல்லாமே நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. யாருன்னா தோடாஸ், இருளாஸ் குறும்பாஸ், கோட்டாஸ் இவங்க 4 பேரும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்களோட தொழில்கள்லாம் வேறு வேறுபடும். தோடாஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வேளாண்மை செய்வாங்க. இருளாஸ் வந்து ஸ்னேக் கேச்சர்ஸ் பாம்பு பிடி தொழில் பண்ணுவாங்க. குறும்பாஸ் வந்து தேன் சேகரிப்பாங்க. கோட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் போரில் வந்து அதாவது இந்த அருவாள், கத்தி இதெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தமான தொழில் முன்னெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்களாம் இந்த கோட்டாஸ். அதனால் அதே தொழிலை இப்பவும் சில குடும்பங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் ஹீலர்ஸ் மூலிகையின் மூலமாக நோய்களை வந்து சரிப்படுத்தும் மருத்துவத்தை பற்றி தெரிந்தவங்க இந்த கோட்டாஸ். இது தவிர்த்து பனியன், காட்டு நாயக்கன் அப்படின்னு 2 குழு இருக்காங்க. பனியன்றவங்க வந்து கேரளா தமிழ்நாடை சேர்ந்தவங்க. காட்டு நாயக்கன் கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா. ஸோ காட்டு நாயக்கன் இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாயகன் அப்படின்னா ஹீரோ. இப்போ பொதுவாக ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிப்பார். ஸோ நாயகன் அப்படின்னாலே ஹீரோ. அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்ஸ் நடிக்கிறாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஸ்டேட்ஸ் என்னென்னா ஆந்திராவோட தெலுங்கானாவும் இருக்குது. ஸோ என்னென்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. ஸோ நாயகாஸ் வந்து 4 ஸ்டேட்லேயும் 4 மொழி படங்கள்லையும் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டு நாயக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர்லையே பாருங்கள், நாயகன் அப்படின்னா யாருன்னா ஊருடைய தலைவன், சீஃப் ஆஃப் தி ஃபாரஸ்ட். காட்டு தலைவனை தான் நாயகன், காட்டு நாயக்கா, காடு ஃபாரஸ்ட், நாயகன் அப்படின்றது தலைவர். ஸோ காட்டின் தலைவர் தான் இந்த காட்டு நாயக்காஸ். இவங்களோட மெயினான தொழில் என்னென்னா ஹண்டிங், வேட்டையாடுதல் தான் காட்டு நாயக்கரோட தொழில். பனியன் அப்படின்றவங்க கேரளா தமிழ்நாடு இவங்கள வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து பணியாள் அப்படின்னா வேலை செய்பவர்கள், லேபரர்ஸ், அதுதான் பனியன். பணின்றது வேலை. இப்போ நீங்கள் மலையாளத்தில் எடுத்துக்கிட்டாலும் வேலைக்கு வந்து பணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டாலும் வேலையை வந்து பணி அப்படின்னு சொல்கிற வழக்கமும் வந்து நமக்குள்ளே இருக்குது. ஸோ கேரளா, தமிழ்நாடு இந்த 2 ஸ்டேட்லேயுமே பனியன்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீ, காஃபி இந்த பிளான்டேஷன், டீ காஃபி தோட்டத்துலலாம் வந்து பணி ஆட்களாக வந்து வேலை செய்வாங்க.
இவங்க தான் நீங்கள் தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய 6 முக்கியமான ட்ரைபல் பீப்புள். இந்த 6 பேரும் பர்டிகுலர்லி வலியுறுத்தபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அதாவது இந்த இனக்குழு ரொம்ப கம்மியான மக்கள் தொகையும் ரொம்ப கம்மியான வருமானமும் உடைய ஒரு மக்கள் குழுவாக, ஒரு இனக்குழுவாக வந்து பார்க்கப்படுது. இதை தவிர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, படுகாஸ்னு ஒரு இனக்குழு, இவங்களும் நீலகிரி மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க. இது நம்ம புக்கில் கொடுத்துருக்கு, ஸோ அதனால் நான் அதையும் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். படுகாஸும் வந்து நீலகிரி மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கும் ட்ரைபல் குரூப்ஸ் யாருன்னு பார்த்தோம். செகண்டு, இந்தியா அளவில் இருக்கும் முக்கியமான ட்ரைபல் குரூப்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ புக்கை தவிர்த்து வெளியிருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். 3வது, தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கியமான இந்த ட்ரைபல் பீப்புள் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வித் ட்ரிக்ஸோட உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இல்லைனா நான் வந்து தேடி கூட நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் விட்டு போன ட்ரைபல் குழுக்கள் ஏதாவது உங்களுக்கு இதுக்கு மீறி தெரிஞ்சிருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்கள். ஸோ உங்கள் மூலயமா இன்னும் ஒரு 4-5 பேர் அது தெரிஞ்சுப்பாங்க. எக்ஸாமுக்கு அது வந்தால் கூட உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.